ஹே காய்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கொழுக்கட்டை. எவ்வளோ விதமான கொழுக்கட்டைகள் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ விதமான கொழுக்கட்டை இருக்குதுன்னு பார்க்கலாம். மொத்தமாக 5 வகையான கொழுக்கட்டை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து பால் கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை, அமினி கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை அண்ட் பிடி கொழுக்கட்டை. இந்த ஒவ்வொரு கொழுக்கட்டைக்கும் இருக்கிற தனிச்சிறப்புகளை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பால் கொழுக்கட்டை. இந்த பால் கொழுக்கட்டை வந்து கோகனட் மில்க்னால் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அதிகமான அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து இதில் வந்து அதிகமான சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா நம்மளோட பிளட் ப்ரெஷர் வந்து எப்பயுமே கண்ட்ரோல்டாக இருக்கும். அண்ட் பால் கொழுக்கட்டை வந்து கோகனட் மில்க் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கும். அதாவது அவங்கள பால் குடிக்க முடியாது, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட கோகனட் மில்க்கால் பண்ணுற பால் கொழுக்கட்டையை தைரியமாக சாப்பிடலாம். இந்த பால் கொழுக்கட்டையில் அதிகமான பொட்டாசியம் கார்னிட்னேட் இருக்கிறதுனால கார்டியாக் அரித்மா அப்படின்னு சொல்லப்படுற நோயை நம்மளால் தடுக்க முடியும். பால் கொழுக்கட்டையில் லாரிக் ஆசிட் இருக்குது. அந்த லாரிக் ஆசிட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலில் இருக்கும். எதுக்காகனா நம்மளோட பிரெயினை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆசிட். தாய்ப்பாலுக்கு அடுத்து அந்த லாரிக் ஆசிட் இருக்கிற டிஷ் வந்து பால் கொழுக்கட்டை. அப்போவே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எவ்வளோ ஹெல்த்தியான டிஷ்ன்றது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளை கொழுக்கட்டை. இது பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர் அண்ட் நம்மளோட பாடியில் வந்து இம்யூனிட்டியை அதிகமாக பூஸ்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட ரத்தத்தை வந்து ப்யூரிஃபை பண்ணும். சில பேர் வந்து ரொம்ப பொல்யூட்டடான ஏரியாஸில் ஒர்க் பண்ணுவாங்க, லைக் இண்டஸ்ட்ரீஸ், மெஷினரி கூட. இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வெள்ளை கொழுக்கட்டை கொடுத்தீங்கன்னா ஹோல் பாடியை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டிஷ் இது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளட்டை இது ப்யூரிஃபை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரத்த உற்பத்தியை இது வந்து அதிகமாகும். அதனால வந்து நம்மளுக்கு அனீமியா வராமல் இது தடுக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு ரெக்கமெண்டேஷன், வெள்ளை கொழுக்கட்டை பண்ணும்போது நம்மளோட நாட்டு வெள்ளத்தையும் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணுங்கள், ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கார கொழுக்கட்டை. கார கொழுக்கட்டை வந்து நம்மளோட பாடியில் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் ஒமேகா 6 இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க இது நம்ம ஹார்ட்டோட ஃபங்க்ஷனை ஸ்டேபிளாக வச்சுருக்கும். அண்ட் ஹேர் க்ரோத், தலைமுடி வளர்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிஷ். அண்ட் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எலும்புகளோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கார கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கார கொழுக்கட்டை வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸை வச்சு பண்ணலாம். பட் ட்ரை சில்லி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது, ஏன்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்டியோ வேஸ்குலர் பெனிஃபிட்ஸ். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டோட பம்பிங் ரேட்டை வந்து இது வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்மளோட பிளட் வெசல்ஸுக்கு வந்து பிளட் ஃப்ளோவை சீராக வச்சுருக்கும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ட்ரை சில்லி போட்டு கார கொழுக்கட்டை பண்ணால் வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம பாடியில் வந்து எங்கேயாவது பிளட் கிளாட் இருந்தாலோ இல்லை ஏதாவது கன்ஜெஷன்ஸ் இருந்தாலோ இந்த கார கொழுக்கட்டை சாப்பிட்டா அந்த கிளாத்ஸ் ஒரு கன்ஜெஷன்ஸ் போய்டும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து விட்டமின் ஏ, அயன் அண்ட் பொட்டாசியம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து நம்மளோட உடம்புக்கு சத்து கொடுத்து நம்மளை வந்து நாள் ஃபுல்லாக ஆக்டிவாக வச்சுக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாஸ்ட்டாக கொழுக்கட்டையோட சில அட்வான்டேஜஸை குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இது ரொம்ப ரொம்ப லைட் ஃபுட் பட் கண்டென்ட் ஃபுட். அதாவது என்னென்னா கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறுக்கு நிறவாக இருக்கிற ஃபுட். ஸோ வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கொழுக்கட்டை. அண்ட் இதில் வந்து அவ்வளோவோ ஆயில் யூசேஜே கிடையாது. ஸோ நம்மளோட பாடியில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாகாமல் நம்ம இந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த கொழுக்கட்டையில் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணிடும் பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம பாடி டிஷ்யூஸுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், அதோட ஃபங்க்ஷனை சீராக வச்சுருக்கும் அண்ட் ஆர்கன்ஸை வந்து ரொம்ப ரெகுலேட்டடாக வச்சுருக்கும். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் அதிகமாகிறதுனால நம்மளோட பாடி வந்து இன்னும் ஹெல்த்தியராக ஆகும். அண்ட் ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம ஸ்டீம் பண்ணுறதுனால நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட பாடியில் வந்து மெட்டபாலிசம் அதிகமாகும். ஸோ நம்ம பாடி வந்து நேச்சுரலாக ஹெல்த்தியாகவே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இங்கே கொழுக்கட்டையோட சிறப்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தமிழ் பீஸ் சேனலை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.